எல்கேஜி யூகேஜி இல்லாம எங்க பச்ச நான் காட்டுறேன் உங்களுக்கு பிஞ்சிஸ் நான் பயங்கரமா இந்த தம்ப்நெயில் கேச்சிடும் ஒரு கை இடி போயிக்குதே ஹே ஃபாம் வெல்கம் பேக் டு आवर சேனல் சோ நான் இங்க இன்னைக்கு நான் எங்க இருக்கறேன்னா கேண்டீன் வந்துக்குறோம் நானு மம்மி அப்புறமா நேஹா சோ இன்னைக்கு வந்து அம்மா வர மாட்டாங்க அம்மா காட்டற லேட்டா சோ இன்னைக்கு வந்து நாங்க கேண்டீன் சாப்பாடு வாங்கி ஷாப்பிங் பண்ணலாம் ஆனா உள்ள எல்லாம் அலோ இல்ல பட் ஆனா நான் எவ்வளவு காட்ட முடியுமோ அவ்வளவு காட்டுறேன் அம்மா இப்போ வந்து நம்ம ஃபுல் ஷாப்பிங் பண்ண போறோம் ஆனா அதுக்கு முன்னால வந்து பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஃபுல் புஷ் ஏக்கேன்னு ஆண்டா ஃபுல் கிரீனரி நான் மிலிட்டரியில சென்ட் இருந்தா நான் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன் நான் சொல்றேன் உங்களுக்கு அப்புறமா இல்ல சொல்வேன் வாங்க போலாம் அதுக்கு முன்ன க்ளோஸ் பண்றதுக்குள்ள கூட்டிங் போய்ட்டனா மரியாதை வா 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 போலாம் சோ இப்போ வாங்க போலாம் 2 3 3 3 பத்ரமா எறா டேய் ஆண்டா ஆறே டேய் 1 2 நூல கண்ணு முன்னாடி இருந்தாலும் பார்லி ஜி வேணும் கிட்டக்கு அப்ப செஞ்சு டேய் குட் டே பிஸ்கட் ராங்க குட் டே பிஸ்கட் தான நல்லா குட் டே பிஸ்கட் குட் டே பிஸ்கட் ரா பார்லி ஜி ஃபேன் நீ கூட எக்கோதா எடுத்துட்டியா எனர்ஜி ட்ரிங்க் எனக்கு கூட வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டே இருக்கு அதுக்கு தான் நானு ஹார்ஸ் ஹார்லிக்ஸ் குஸ்ட் மூஞ்சி அடிக்கிறேன் ஹார்லிக்ஸ் குஸ்ட் ன அடிக்குறேன் இங்க பாத்தா சாப்ரா 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 நெக்ஸ்ட் 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 ஹார்ஸ் சஃபாம் இங்க வந்து நம்ம தேடற மாதிரி ஆயிடும் அதுக்கு தான் யோசிச்சிருக்கேன் நான் என்ன வாங்குறது அப்படியே எங்க ஷூ வாங்க போறா சப்பல் போட்டு போறேன் வீட்டுக்கு போடா டேய் ஏய் நான் வீட்டுக்கு போ வீட்டு விட்டு வாங்கி போ தள்ளி தேங்க கை வலி வேஃபர் வாங்கிக்கலாம் இரு இன்னும் கொஞ்சம் 4-5 வேஃபர் வாங்கிக்கலாம் மசா ஆமா குல்கோஸ் குடிடா டேய் அம்மா எப்ப பார்த்தா டயர்ட் ஆவே சுத்திங்கற இன்னும் 4-5 ஆ எதுக்கு யார வேணா நான் நான் வண்டி எல்லா இடத்துல ஓட்டுவேன் ஆமா தெரிது எல்லாருக்கும் தெரிது ஏறுங்க மரியாதை ஏறுங்க க்ளீனா வத்தன் வாத்த இல்ல நான் போய் உன்னை கடத்தி கொடுத்துருவேன் சொல்லிட்டாங்க சாப்பிட்டு நான் சொல்லிட்டா தோ என்ன பண்ணீங்கறேன்னு சொல்லிட்டா சரி வேற என்ன வாங்கி கொடுடா ஷாம்பு வேற வாங்கிட்டியா எனக்கு வாண்டாப்பா சரி மனுஷே எனக்கு வாணா எனக்கு டவ் ஷாம்பு வாணா எது வாணா எனக்கு டவ்வே இல்ல எனக்கு வேணா டவ் ஷாம்பு உனக்கு போறதுல சொல்ல நானு என்ன எல்நீர் அப்பமா எதுனா இங்க வந்து சமோசா நல்லா இருக்கும் வெயில்ல தண்ணி ஐ மீன் தேங்காய் தண்ணி குடிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தண்ணி ஆமாம் தேங்காய் தண்ணி குடிச்சுங்க ஆபாடி ஐ மீன் இங்கேருந்து இங்கே போகும்போது என்ன சில்லுன்னு தெரியமாட்டேன் ஒரு ஆர்மி ஏரியா தொட்டு நான் இந்த இடம் ஃபுல்லாக நான் அவ்வளோ காட்ட முடியாது எங்கெங்கே முடிஞ்சதும் எது நான் காட்டணும்னு இருக்குதோ அது மட்டும் காட்டுறேன் பாக்கியெல்லாம் காட்டக்கூடாது ஆமாம் ஸோ இப்போ என்ன பண்ணுறதுனா நான் என்ன பண்ணிக்கிறோன்னா டைரெக்டாக போயின்னுக்குறோம் இப்போ வீட்டுக்கு அங்கேருந்து தான் ஆமாம் ஆன் த வே வீட்டுக்கு ஆன் த வே வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாமே காட்டுறேன் என் ஸ்கூலு அப்புறமா கிரவுண்டு நல்லா முடிஞ்சிருந்து என்னென்ன காட்ட முடியுமோ எல்லாமே காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை வச்சுக்கிறேன் ஹேய் வேலை பண்ணுறா ஆ சும்மா வா வந்து போ எத்தனை வாடா அப்போ தானே எத்தனை வரணும் கோயிலுக்கு போறியா போ கோயிலுக்கு
போறியா கோயிலுக்கு? பாரு நடு ரோட்ல ஃபேம் பாத்தீங்களா, நாங்க நடு ரோட்ல 2 மணிக்கு யாருன்னா கோயில் ஓபன்ல இருக்காங்களா, கெட்டடி அடி வாங்க போனோம்னா தானே. வா போய் என்ன வாங்கி தர, வா சாப்பிடு வா. ஒரு கை இடிக்குது. ஐயோ கெட்டடி அடிக்கோங்க பாத்தனா. யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? ரோட பாரு இருக்கிறாங்க. கிருஷ்ணன் ஹிந்து அப்போ முஸ்லீம் அந்த மாதிரி எல்லா பக்கத்து பக்கத்தில் ஒரு பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா, அது எவ்வளோ நல்லா இருக்குது ஃபேம் பார்க்கும்போது. இங்கே பாருங்கள் கோயிலா, இங்கே பாருங்கள் சர்ச்சா, அப்படியே அங்கே பாருங்கள் மசூதி. பக்கத்து பக்கத்துலேயே ஒரு எவ்வளோ நல்லா இருக்குது பாரு. நம்ம எல்லாம் எல்லாம் யுனைட்டடா. எஸ் லைக் எங்கே பார்த்தாலும் எங்கே தெரியுது. ஸோ எல்லாரோடா நம்ம எல்லாம் இந்துஸ்தான், இந்துஸ்தான் ஜெய் ஹிந்த். இங்க வந்தாவே எனக்கு ஒரு மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல் ரா. We are Indians. Yes. Proud Indians. Proud Indians, man. அப்பாடி. ரொம்ப நல்லா இருக்குடா டேய். அப்பாடி. ஃபாம் ஃபைனலி சாப்பிட்டு முச்சாச்சு. இது மாதிரி டீ குடிச்சிச்சு. ஆமா. ஆனா நான் இதுமே சாப்பிடல. நான் எதுமே சாப்பிட மாட்டேன். நீ கோயில் பாத்தீங்களா? எனக்கு அதே தான் தலையில ஓடி இருக்குது. எனக்கு இப்போ நான் வந்து அலைன்மென்ட் பத்தியா. இப்போ நான் ஃபேம் உங்களுக்கு வந்து என் ஸ்கூல் காட்டுறேன். நான் சின்ன வயசில் நான் எங்கே எந்த ஸ்கூல் படிச்சிருந்தேன், சின்ன வயசில் இப்போ இல்லை, ரொம்ப குட்டி வயசு. இப்போ நீ ஸ்கூலுக்கு போவியா? ஆஹா சின்ன வயசில், நான் சின்ன வயசில் நர்சரி யூகேஜி, நர்சரி எல்கேஜி யூகேஜி, எல்கேஜி யூகேஜி இல்லைனா எங்கே படிச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு. காட்டுறேன் இரு, இன்னும் கொஞ்சம் அவ்வளோ தூரம் போனேன் இரு காட்டுறேன். அதெல்லாம் நீ பேசக்கூடாதுரா. நீ போய் காட்டக்கூடாது. தெரியுமா நம்ம யாரனா ஒருத்தர் நம்ம குட்டி வயசுல ரொம்ப சைட் அடி ஓட நான் அப்ப கூட நான் நர்சரியில ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் தொடுத்துக்குவோம். ஓஹோ நான் பேச மாட்டேன். சும்மாரா அதெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு என்ன வாங்கி தரும் சும்மாரு பெருசா நீ டெய் ஆசை வக்கர்றா ஜெல்லி வக்கர்றா என்னாச்சு எங்க போய் ஆடுற? ஏ அதுங்கெல்லாம் வாங்கடா கோட்ரஸ், அது திட்டுவாங்கடா கோட்ரஸ்ல போக கூடாது ஷா, திட்டுவாங்க ஷா. ஏய் ஏய் கோட்ரஸ் கிட்ட போகக்கூடாதா? அது ஒன்லி அங்கே யார் தராங்க அவங்களுக்கு மட்டும் தான். ஜல்தி வா ஜல்தி வா, ஓடு 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 ஓடுறா டேய். பிஞ்சிஸ்னா பயங்கரமாக எங்கள் தம்னில் கேச்சிடும், அது வண்டி கேரண்டி. ஆ
சைக்கிள் ஏய் ஏஞ்சிக்கடா டேய் உந்துக்கு இந்த போற டேய் யப்பா 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 சூப்பர் அங்க ஒரு ஸ்கூல் இருக்குல்ல அங்க வந்து நம்ம பாஸ் குட்டியா இருக்கும் போது அந்த டீச்சர் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கு அங்க போய் நம்ம விளையாடுறது அங்க ஸ்கூலுக்குள்ள ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல அங்க போய் அடி பண்ணிட்டு எல்லாம் ரீகால் ஆகுது பாரு அங்க வந்த உடனே டே இதுதான் ஆர்மி லைஃப் ஆமா கூட சீக்கிரம் ஜாலியா போத்தேன் சோ ஃபேமி இப்ப வந்து நாங்க போகும்போது அப்படியே உங்களுக்கு காட்டுறோம் ஆல்மோஸ்ட் பாருங்க மெயின் கேட்க்கு இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த பக்கம் போகணும் ஸோ அங்கே எடுக்க முடியாது ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப காட்டக்கூடாது பட் ஆனால் நான் அவ்வளோ அவ்வளோ காட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காட்டியிருக்கிறேன் ஏன்னா எங்கள் ஒரு ப்ரைவசி இருக்குது அது ஒரே ஒரு ரீசனுக்காக தான் ஸோ ஃபேம் இந்த வாழ்க்கை எனக்கும் வாழணும்னு ரொம்ப ஆசை ஆனால் அது கூடிய சீக்கிரம் நடக்கும் அதுக்கு நான் ஒர்க் பண்ணி தான் இருக்கிறேன் உங்களுக்கு யார் யாருக்கு மிலிட்ரி லைஃப் வாழணும் அந்த ட்ரீம் எல்லாம் யார் யாருக்கு இருக்கோ லைக் நீங்களும் அதுக்கு ஒர்க் ஹார்ட் பண்ணி அக்காம்ப்ளிஷ் பண்ணுங்க இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரீம் டிஃப்ரெண்ட் வாழ்க்கை நினைச்சு அப்படியே விட்டுறாதீங்க லைக் ஒர்க் ஹார்ட் ஃபுல் ஜஸ்ட் கோ அப்படி யாருன்னா மிலிட்ரி ஆகணும்னு ஒரு ட்ரீம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒர்க் ஹார்ட் கோ ஃபார் இட் அவ்வளோதான் இட்ஸ் வர்த் இட்னு சொல்லலாம் வர்த் இட்ல டே நம்ம நாட்டுக்கு ஒர்க் பண்றது வர்த் இட் இல்லடா அது உடம்பு உயிரே கொடுக்கலாம் ஸோ டார்லிங் நான் இந்த வீடியோ நான் இங்கே என் பண்ணுறேன் ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ டார்லிங் உங்களை பார்க்குறதுக்கு சாப்பிட்டு பத்திரமா ஜாலியாக இருக்கும் லவ் யூ பை போட்டோவாடா போட்டோவாடா ஆமா போட்டோவாடா ஆமாடா ஆ சரிடா சூப்பராக இருக்குதுரா சீக்கிரம் நல்லா தான் இருக்குதுரா புச்சுக்கோ இவ்வளோ பெருசா என்ன உக்குது இங்க புச்சுக்கோ வீடா புச்சுங்கிறியா